ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லாம் இல்ல என்னோட குருநாதன் மகா பிரிவாளோட அனுகிரகத்தாலையும். ஜய ஜய சங்கர ஹர ஹர. அப்போது இருந்த காஞ்சி காமக்கோடி ஜெயந்த பிரிவா அனுகிரகத்தாலையும், இப்போ பெரியவாளா நடமாடி கொண்டிருக்கிற விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட அனுகிரகத்தாலையும், காவேரி புஷ்கரங்கிற ஒரு பெரிய விழாவானது போன வருஷம் துலா கட்டத்தில் மயிலாடுதுறையில் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிது. அந்த விதத்தில் இந்த வருஷம் குரு பெயர்ச்சியின் போது தாமிரபரணி நதிக்கரையில் நடக்கக்கூடிய புஷ்கர விழாவானது ஆயத்தம் செய்ய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. புஷ்கரமானது நதிகளில் நடைபெறுகிற விழாவாகும். அதாவது ஒவ்வொரு குரு பெயர்ச்சியின் போதும் அந்தந்த ராசிக்குரிய நதிகளில் நடைபெறக்கூடிய ஒரு விழா, ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய விழா. அந்த விதத்தில் துலா ராசியோட அதிபதி காவேரியாக இருக்கிறதுனால காவேரியில் புஷ்கரங்கிற விழா கொண்டாடப்பட்டது. அதுக்கு அடுத்தது குரு பெயர்ச்சி 2018 அக்டோபர் 12 துலாத்திலேருந்து விருச்சிகத்துக்கு இடம்பெயர போகிற அந்த விருச்சிக ராசியோட நதி தாமிரபரணி. அதனால் தாமிரபரணியிலேயே புஷ்கரம் பிரவேசம் பண்ண போகிறார். புஷ்கரங்கிறவர் 3 தீர்த்தத்துக்கு அதிபதி, பிரம்மாவோட கமண்டலத்தில் இருக்க. அப்போ குரு பகவான் தான் தான் உலகத்தில் பெரிய கிரகமாக இருக்கணும்னு வேண்டுன்றதோடு இல்லாமல் பிரம்மாவோட கமண்டலத்தில் இருக்கிற புஷ்கரமும் தனக்கு வேணும்னு தபஸ் பண்ணி அதை கேட்டுன்றதுனால அதுக்கு பிரம்மா அனுகிரகம் பண்ணுற. ஆனால் புஷ்கரங்கிறவர் பிரம்மாவை விட்டு போக மறுத்ததுனால, பட் அவர் ஆல்ரெடி வரம் கொடுத்ததுனால பிரம்மாக்கும் குரு பகவானுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற பிரம்மா. அந்த விதத்தில் ஒவ்வொரு குரு பெயர்ச்சியின் போதும் அந்தந்த ராசிக்குரிய நதிகளில் முதல்ல 12 நாள் வாசம் செய்ய வேண்டும் என்றும், கடைசியில் அடுத்த ராசிக்கு பெயரும்போது 12 நாள் முழுசாக வாசம் செய்ய அனுகிரகம் பண்ணுற. அந்த விதத்தில் ஆதி புஷ்கரம் அந்திம புஷ்கரமாக அந்தந்த நதி ராசிக்குரிய நதிகளில் கொண்டாடப்படுகிறது. தாமிரபரணி நதிங்கிறது ஒரு தாமிர புஷ்பத்திலேருந்து உருவானது. அதாவது தட்சனோட யாகத்தில் பார்வதி தேவி எரிந்து சாம்பலான உடனே அடுத்த ஜென்மாவில் ஹிமவானின் குமாரியாக அவதாரம் செய்கிறார். அப்போ அவதாரம் செய்து சிவபெருமான கல்யாணம் பண்ண தபஸ் இருக்கிற போது அவரோட கல்யாணத்தை பார்ப்பதற்காக அகத்தியர் வந்து தரிசனம் பண்ண வரபோது உலகம் முழுவதும் வடதிசையில் கூடியிருந்ததுனால வாரம் தாகாமல் தென் திசை உயர்ந்தது. உடனே சிவபெருமான் உலகை சமன் செய்யும் பொருட்டு அகத்தியரை தென் திசைக்கு போகுமாறு சொன்னதோடு இல்லாமல் தான் கழுத்தில் போட்டு கொண்டிருந்த தாமர மாலையும் கழட்டி அதை அகத்தியரிடம் கொடுத்து அது உரிய சமயம் வரும்போது பெண்ணாக மாறும் என்றும், அந்த பெண் நதிரூபமாக அமையும் என்றும், அது மூலம் உலகத்திற்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்றும் ஆசீர்வாதம் பண்ணி அகத்திய முனிவரை அனுப்புகிறார். அந்த தாமர மாலை உடனேயே ஒரு அழகாக பொன்னாக உருவெடுத்தது. சிவந்த நிறமாக இருக்கிறதுனாலும் அந்த பெண்ணுக்கு தாமிரபரணின்னு பெயரிட்டு பொதிகமலைக்கு சாரலுக்கு வரும்பொழுது உரிய காலம் வந்ததும் அது தாமிரபரணி நதியாக மாறி கிட்டத்தட்ட 62 கட்டங்களை தன்னகத்தே கொண்டு உத்தர வாகினியாகவும் பூர்ண வாகினியாகவும் பிரவேசம் பண்ணி ஒரே மாவட்டத்தில் உருவாகி ஒரே மாவட்டத்தில் முடியக்கூடிய நதியாக வளர்ந்தது. அதாவது இன்னொரு விசேஷம் என்னென்னா, நம்மளோட கலி முடிகிற போது அந்த தாமிரபரணியில் தான் கல்கி அவதாரம் நடக்க போகிறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அது ஒரு ரொம்ப மிக மிக முக்கியமானது. இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, என்ன தான் அதர்மங்கள் இருந்தாலும் கலி முடிகிற போது ஒரு தர்ம சிந்தனை உள்ள ஒரு கொஞ்சம் பேராவது தாமிரபரணி நதி தீரத்தில் இருப்பாங்கிறது இதுலேருந்து தெரியறது. அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய நம்மாழ்வார் சிலையானது தாமிரபரணி தண்ணியிலேருந்து மாத்திரமே உருவானதுங்கிறது ரொம்ப சிறப்பானது. அப்பேற்பட்ட அந்த தாமிரபரணி நதியில் புஷ்கரமானவர் அக்டோபர் 12 23 வரைக்கும் பிரவேசம் பண்ணுற. எல்லா கட்டத்துலேயும் அந்த தாமிரபரணி புஷ்கர விழா நடைபெற்றாலும் நாங்கள் காஞ்சி காமக்கோடி பீடத்தோட மற்றும் ஆதீன கர்த்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எல்லாரோட
ஒரு ஒத்துழைப்போடும் ஆசிர்வாதத்தோடும் திருநெல்வேலியில் குறுக்குத்துறையில் அந்த புஷ்கரம் 12 நாளையும் நடத்துவதாக நாங்கள் முடிவு செஞ்சுருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து போவதற்கு வசதியாகவும், அதாவது பாண்டி நாட்டில் பாடல் பெற்ற மிக மிக முக்கியமான ஸ்தலம் திருநெல்வேலியாகவும் இருப்பதாலும், மானிட உடுவலை வந்து உருவலை வந்து நெல்லையப்பர் எல்லாரையும் உலகத்தையே ரட்சிக்கிறதுக்கு அவதாரம் பண்ணினதாகவும் நெல்லையப்பரோட வரலாறு, அப்பேற்பட்ட இடத்துல குறுக்குத்துறையில் இந்த புஷ்கர விழா ஆனது நடக்க போகிறது. இந்த குரு பெயர்ச்சியின் போது மீனராசி, மிதுன ராசி, தனுசு ராசி, விருச்சிக ராசி, கன்னியா ராசி போன்ற ராசிகள் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்யணும்னு ஜோதிட வல்லுநர்கள் கூறப்படுகிறது. 3.5 கோடி தீர்த்தத்துக்கு அதிபதியான புஷ்கரங்க வாசம் பண்ணுறதுனால ஒரு நட சாணம் பண்ணினாலே 3.5 கோடி தீர்த்தத்தில் சாணம் பண்ணின பலன் கிடைப்பதோடு இல்லாமல், புஷ்கர நேரத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் அங்கே புஷ்கரத்துக்கு அந்த நதியில் வாசம் செய்வதனால எல்லாரோட அனுகிரகம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி நம்ம கடல் கடந்து போகிறதுங்கிறது நம்ம சாஸ்திரம் அனுமதிக்கலை. அவளுக்கு எல்லாருக்குமே இது ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டு இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் டயத்தில் ஒரு தடவை தானம் பண்ணினா கோடி தானத்துக்கு பலனும், அதாவது பிதிர் சாபம் போகக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம்னு சொல்லி இந்த புஷ்கர விழாவுக்கு காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி பெரியவாளும் தர்மயாதீனம், திருவாடுதுறை ஆதீனம், வேளாக்குறிச்சி ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், சூரியனார் கோவில் ஆதீனம், குன்றக்குடி அடிகளார் போன்ற செங்கோல் ஆதீனம் போன்ற எல்லா ஆதீனங்களும் வருவதாக உறுதியளித்துள்ளார்கள். அந்த நேரத்தில் குருவர்களையும் திருவர்களையும் நாம் பெறலான்னு சொல்லி, அதை தவிர அந்திம புஷ்கரன்னு காவேரியில் துலா கட்டத்தில் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆதி புஷ்கரம் நடந்த பிறகு அந்திம புஷ்கரத்தோடு தான் அது முடிவடையணும். அந்திம புஷ்கரம் 12 நாள் செப்டம்பர் 30லேருந்து அக்டோபர் 11 வரைக்கும் அந்திம புஷ்கரம் இருந்தாலும், அக்டோபர் 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் மயிலாடுதுறை துலா கட்டத்தில் வெகு விமர்சையாக வேத பாராயணங்களோட நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த 12 நாளும் புஷ்கரம் அங்கே காவேரியில் இருப்பதாக வரலாறு, அதில் குளிக்கிறதுக்குள்ள வசதியை நம்ம பண்ணியிருக்கோன்னு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர 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 ஹர ஹர சங்கர